கன்னியாகுமரியில் தாதுமணல் அள்ளுவது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மார்த்தாண்டத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாதுமணல் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழக அரசு எந்த முடிவும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்த விவகாரம் பற்றி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மாவட்டத்துடைய நிலைமையை புற்றுநோய் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று இருக்கிற சூழலில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நல்ல ஒரு முடிவு காண வேண்டும். போராட்டமாக போராளிகள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த முடிவும் அரசு சொல்லவில்லை என்பது வருந்தத்தக்கது. உடனடியாக அரசு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும். இந்த மக்கள் எது தேவையோ அதை தான் மக்களுக்கு ஆதரவு செய்ய முடியுமே தவிர அல்லாமல் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மெஜாரிட்டியான மக்கள் மண் எடுக்கக்கூடாது. இந்த மேற்கு கடற்கரை பகுதிகள் இருக்கிறது. இதற்கு முடிவு காண வேண்டியதற்கு அரசு உடனடியாக தலையீடு செய்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை எதற்கு மக்களுக்கு, மக்கள் இவ்வளவு வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். மக்களுடைய அச்சத்தை போக்குகின்ற வகையில் அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் முடிவு, நல்ல முடிவு என்பதை தெரியும்.